வேண்டாம், தைரியமா இருங்க சுப்பிரமணி. நீ தைரிய சொல்லிதான், ஆனாலும் என்னடா தான் நிக்க வச்சாள எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக எம்எல்ஏ வர்தனையே கொன்னா இந்த கேவியார். அவர் காலேஜ் எலெக்ஷன்ல அவர் நிக்க வச்சாலேயே நீ எதிர்த்து நிக்கிற. கெட்டவங்களை எதிர்க்கிறது நல்ல காரியம் தான், இருந்தாலும் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க சப்போர்ட் தான்டா எனக்கு தைரியம் நம்பிக்கை எல்லாமே. ஆனா ரவுடிங்க கையில மட்டும் அதிகாரம் போயிடக்கூடாது. முதல்ல நம்ம காலேஜ்ல நடக்கிற எலெக்ஷன்ல ஜெயிப்போம், அடுத்து பொது தேர்தலையும் சந்திப்போம். நல்ல இளைஞர்கள் கையில அதிகாரம் வரணும்டா, அப்பதான் எங்கேயுமே எதிலையுமே மறுமலர்ச்சி ஏற்படும். முதல்ல நீங்க கிளம்புங்கடா. டேய் காலையில் சீக்கிரம் வந்துருங்க. நான் தான் காலையில் எலெக்ஷன்ல நிக்கிறியா, அதுவும் கேபிஆர் எதிர்த்தா, விட்டுருவா. போஸ்ட் ஓட்டிருக்காங்களே அந்த ஆள் மூஞ்சி மாதிரி இல்ல. போஸ்ட் ஓட்டுனது இன்ஸ்பெக்டர் பார்க்காம இருப்பாரு, அவரே சும்மா நின்னுகிட்டு இருக்காரு, நீ என்னமா வளவலன்னு பேசிக்கிட்டு சும்மா இருக்கியா. ஏ மாப்பிள, இது கேபிஆர் சமாச்சாரியா, உடனே தொலைக்காத, அப்புறம் உன் உயிரோட கொளுத்தி தொலைச்சிருவாங்க, என் தங்கச்சி கழுத்துல தாடி தொங்காது. சும்மா சும்மா இன்ஸ்பெக்டர் வர. ஒன்னு இல்லைங்க. என்ன மனு முடுக்குறீங்க? ஒன்னு இல்ல. இவன உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த ஊருக்கே அடான் தெரியும் போது எங்களுக்கு மட்டும் எப்படிங்க தெரியும்? சீக்கிரம் வாடா. வெளிய எல்லாரும் தெரிஞ்சு போச்சியா? அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கும் நல்லது நமக்கும் நல்லது. என்னப்பா சார், உங்க பையன் அடிச்சுக்கோங்க சார், பாடி கோயில் கிட்ட இருக்கு சார். என்ன பத்தி பயப்படாம நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா. ஐயா எந்திரிங்க, இவன் உங்க பையனா? சொல்லுங்க. இல்லைங்க, இது என் பையன் கிடையாது இன்ஸ்பெக்டர். இவன் உங்க பையன்தான், காலேஜில் படிச்சான்னு சொன்னாங்களே. இல்லைங்க, இவங்க தவறுதலா சொல்லிட்டாங்க, இது என் பிள்ளை இல்லைங்க, என் பிள்ளை இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க சார்.
பெத்த பிள்ளையே பிள்ளைன்னு சொல்லிட்டு வரீங்களா? ஏன் சார்? இருக்கிற இன்னொரு பிள்ளை உயிரோட இருக்கணும்னா இந்த பிள்ளைய பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்காக பெத்த பிள்ளையே பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் இது? விதி என்ன அப்படி சொல்ல வச்சிருச்சப்பா? எந்த விதி சார் இது? எந்த விதி? தெரியாது. அப்ப வாய மூடிக்கிட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. தபார், வீட்டுல 100 நடக்கும், நாட்டுல 200 நடக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? அங்க என்ன பாக்குற? உயிரோட இருந்தாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். அது டெட் பாடி. அடுத்த ராத்திரில பீதியில பேதி ஆயிடுச்சுன்னா எவன் வந்து நிறுத்துறது? போய் தொலை. வா, போட. யோ பிரின்சிபல், வா. இத பாருங்க, உங்களுக்கெல்லாம் என் காலேஜ் மேல இருக்கிற நம்பிக்கை குறைய கூடாதுன்னு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். யோ பிரின்சிபல். எஸ் சார். இந்த பையன் நம்ம காலேஜ் பையன் தான் புரட்டி பாரு. பாயிண்ட கேட்டுங்கடா. யோ, அது ஒண்ணு இல்ல சார். கால்ல மச்சண்டிச்சா இருந்தா அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்க வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா? மூஞ்ச பார்த்து சொல்லிய. வெரி குட். இந்த மூஞ்சிய எக்மோ ஸ்டேஷன்லயோ, பேங்க் கவுண்டர்லயோ, போலீஸ் ஸ்டேஷன்லயோ பார்த்ததா ஒரு நினைப்பு சார். ஏய், மச்சா சொன்னது இந்த மூஞ்ச பார்த்து. உங்க மூஞ்சி இல்லையா? I am sorry. சார், என் வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை நான் பார்த்ததே இல்ல சார். சத்தியமா இவன் நம்ம காலேஜ் பையனே இல்ல சார். என்ன பொண நாத்தம் ஆறுது? பொண தானையா? நேரம் என்னையா செய்ய? செத்தவன் சென்ட் போட்டுக்கிட்டு சாக கூடாது. சுமாரியா, அப்புறம் என்ன யோசனை இன்ஸ்பெக்டர்? ரத்தவன் நினைச்சோம் அவனும் தான் புள்ள இல்லைன்னுட்டான். பிரின்சிபலும் தான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னுட்டாரு. செத்தான் ஒரு அநாத போல இருக்கு. எதை அப்படி வந்திருக்கான்? ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸ க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? எஸ். வாயா. சுப்பிரமணியன் நமக்காக உயிரும் கொடுப்பேன்னு சொன்னா பாத்தியா, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சித்தப்பா, பெத்த அப்பனையே புள்ள இல்லைன்னு சொல்ல வச்சிட்டானுங்க. இன்னும் அவனு என்னென்ன செய்வானுங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பிரின்சிபாலே சுப்பிரமணியன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்லடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சிருக்கான்டாவன். கல்வி கூட ஒரு ஆலயம்னு சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தை கட்டி அதையே தனக்கு பாதுகாப்பா வச்சு பல அநியாயம் வச்சிருக்கான்டா கேபிஆர். வேற வழியே இல்ல சித்தப்பா, நாம தொடர்ந்து இந்த கேபிஆர் காலேஜ்ல படிக்கணும்னா அவங்க பண்ற அநியாயத்துக்கெல்லாம் அடிப்படைஞ்சுதான் போகணும். நம்ம அப்பாவும் நம்ம பிள்ளை இல்லைன்னு சொல்லாம இருக்கணும். இங்க எது நடந்தாலும் வெளியே சொல்லாம இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. எப்போது அராஜகம் நீடிக்காதரா? இதுக்கு ஒரு அறிவு வந்தே தீரும். கரெக்டா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்ப வரும், எப்படி வரும், யார் மூலமா வரும்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க எங்கேயாவது ஒருத்தர் கண்டிப்பா பிறந்திருப்பான். ராம், உன் முகத்தை கொஞ்சம் காட்டுப்பா. ஏய், எதுக்கு உனக்கு இந்த முரட்டு வேலை எல்லாம்? இல்லம்மா, கராட்டே பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு முத முதல்ல காலேஜுக்கு போற நமக்கு இந்த ஊரும் புதுசு ராஜா. ஏதோ
நீ உண்டு உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். என்னம்மா இது போர்க்களத்துக்கு அனுப்புற, காலேஜுக்கு தானே அனுப்புற, சின்ன குழந்தைக்கு புத்தி பேசி சொல்லுற மாதிரி சொல்லுங்க. படிக்கிற இந்த வயசுல கராத்தே கிராத்தேன் ரவுடித்தனம் எல்லாம் அவசியமா? கரெக்ட், இதெல்லாம் அவசியமா உனக்கு? கடவுளை கும்பிட்டுட்டு காலேஜ் புறப்பட. ஏய் என்னப்பா இது, சாமி கால உழைச்சுன்னா ஆசாமி கால உழறிய? ஆமா, யாரும் இல்லாத எங்களுக்கு இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்து நான் படிக்கிறதுக்கு காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தான் மாமா கடவுள். உன் படிவை நினைச்சு நான் பாராட்டுறேன், ஆனா உண்மை அது இல்ல. தகப்ப இல்லாத உன்ன தனி ஆளா இருந்து இந்த சமுதாயத்துல உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்ப தெரியுமா? உங்க அம்மா தான் தெய்வம், அவ கால அவள். போயிட்டு வராஜா, ஜாக்கிரதை. வரேன் மாமா.